என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கருந்துளை இருக்குமா, இதை பற்றி தான். இது வந்து வானவியலை பற்றி போகிறேன். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இதில் அறவரையாக பேசிட்டு கேட்டு இப்படி தான் இருக்குமா அப்படின்லாம் சொல்லாதீங்க. முழுமையாக கேட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு விட சொல்ல முடியும். அதனால் நானே படிச்சது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். இது பற்றி நல்லா விளைவாக சொல்லணும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. இப்போ எப்படிங்க கருந்துளை அப்படின்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருவேன், அதை கொஞ்சம் பாருங்கள். கிருஷ்ணனுடைய வாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருவேன். இங்கிலீஷில் கிருஷ்ணாஸ் மவுத் அந்த வழி போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதாவது இந்த சூரியன்கள்லாம் மிகப்பெரிய பல சூரியன்கள் இருந்தது ஒரு காலத்தில். அதாவது நட்சத்திரங்கள் அவங்கெல்லாம் அதனுடைய இருக்கக்கூடிய வாயுக்கள் எரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தீந்து போனது அது வேக்கமாக போச்சு. அதுதான் இப்போ அதெல்லாம் கருந்துளைகளாக மாறிப்போச்சு. இது எப்படி மாறினது, ஏன் மாறுறது அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது எரிய அதாவது ஹீலியம் போல் ஒரு சில வாயுக்கள் என்ன செய்யும், எப்போ தான் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோடய வெப்பத்தை வைக்கிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த எரிஞ்சு 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 அது ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் போது அந்த இடத்துல ஒரு பலூன் மட்டும்தான் இருக்கும், உள்ளே காத்திருக்காது. என்னங்க இது பலூன், அதாவது பலூன் இருக்கும் காத்திருக்காதுன்னா அப்போ என்ன எப்படி இருக்கும், அப்போ சப்பையாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. இல்லைங்க, சப்பையாக இருக்காது, அதே ஷேப்பில் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் அது ஹோல்ஸ் ஆகிடும். அதில் என்ன ஆகும்னா இந்த வேக்யூம் அப்படின்ற ஒன்று இருக்கும். வேக்யூம்னா இல்லாத ஒன்றில் இருக்கிறது வந்து இணையும் அப்படின்றது ஒரு விதி. அதாவது இல்லாத ஒன்றுடைய இருக்கும் ஒன்று இணையும் அப்படின் போது இல்லாத அந்த ஒரு இடமாக இருக்கக்கூடியது இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அதாவது சூரியன் போல நட்சத்திரங்கள் எரிஞ்சிட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடியவைகள் இல்லாத அந்த வேக்கம் கூட போய் சேரும் ஒரு காலத்தில். இப்போ இல்லை, அப்படி சேர்ந்தால் அது என்ன ஆகும்னா அது மிகப்பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறதால இது அங்கே போகும்போது இதுவும் வேக்கமாக கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை இது சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது மாதிரி சாப்பிடுவதால் என்ன பிரயோஜனம்னா இன்றைக்கி 96 கருந்துளைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. 96% கருந்துளைகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இவைகள் எல்லாமே எரிஞ்சு போன சூரியன்கள், அதாவது நட்சத்திரங்கள். இவைகள்லாம் இப்போ என்ன செய்யுது, அதனுடைய புத்தியை காமிச்சிருக்கிறது. அதெல்லாம் செய்யுது காமிச்சு பார்த்து நட்சத்திரங்களை அப்சர்வ் பண்ணிட்டுருக்குது. அதை மாதிரி அப்சர்வ் பண்ணும்பொழுது நட்சத்திரங்கள் மட்டும்தானா போகுங்க, அப்புறம் நம்ம பூமியெலாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்காதுங்க. நட்சத்திரம் பூமின்றதே நட்சத்திரத்தோட ஒரு பகுதி தான். அதனால் மலையே போகும்போது மண் போகாதா, புரியுதுங்களா? அது மாதிரி சூரியனே போகும்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதோடைய சரௌண்டிங் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையுமே சேர்ந்து அப்படியே போயிடும். அது நட்சத்திரம் கோள்கள் துணைக்கோள்கள் இதில் எல்லாமே அதனுடைய கருந்துளைக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, புரியுதுங்களா? அது கருந்துளை உள்ள எல்லாமே போகிறதால அவைகள் எல்லாமே அழியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கருந்துளைகள் அதிகமாக பல அழிந்து கொண்டே வருகிறது. நம்ம புதுசாக கிரியேட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. இவைகள் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா இவைகள் எல்லாமே அழிஞ்ச பிறகு திரும்பவும்
ஒரு காலம் வரும், அந்த திரும்பவும் ஒரு காலம் வரும்பொழுது திரும்பவும் எல்லாமே திரும்பியும் ரீப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிக்கலாம், ஆகலாம் ஆகாமலும் போகலாம். இதுதான் இந்த கருந்துளைகளுடைய உண்ணும் முறை. புரியுதுங்களா? இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விடாதீங்க. தேங்க்யூ வீடியோஸ்.